அந்த ஆண்டவனாரே பகவான் ஆளாட்டு பட்டு வரையிலிருந்து உயரம் கொண்டு வருகின்றார். பார்வதி இடத்துல வந்து சொன்னார், எம்மாயே பார்வதி, பகவான் பட வேதனையை பார்க்கவில்லையா பார்வதி? ஈசன் பட வேதனையை தேவியே பார்க்கவில்லையா என்றார். பார்த்தாள் பார்வதியானவள். அந்த ஆண்டவன் பகவானுக்கு விளக்கினை தான் நடுவி தலவாளை எழுவரைத்து சங்கரனை படுக்க வைத்து வேப்பங்களை கையில் எடுத்து வீசுகின்றாள் அந்த விமலனுக்கு. பார்த்தாள் பார்வதி, என்ன அண்ணா கோபாலை கண்ணா, கண்ணா பகவான் மட வேதனையை பார்க்கவில்லையா அண்ணா என்றாள். சரி தங்கை பார்வதி, என்ன எல்லா விஷயத்திலும் நான் வந்து உனக்கு உதவி இருக்கிறேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால உதக முடியாது. ஏன்னா அதனால ஏன் எதுக்குலாம் எனக்கு கேட்க கூடாது, சொன்னதை மட்டும் செய்யணும். அதனால பார்வதி, நம்ம தங்கச்சி காலி சந்திர மாறி 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 அவட்ட போய் மிந்தி பிச்சை கேள், சரி தாலி பிச்சை கேள், கண்டிப்பா கொடுப்பா என்று அண்ணன் சொல்லும் பொழுது, ஆதிசக்தியான பார்வதியானவள் குளித்து ஸ்தானம் செய்து கோலவர்ண பட்டுடுத்தி அட்டகாளி எட்டு பேரும் இப்பொழுது தாரே நக்கா கவலப்படாதே, கவலப்படாதே.
இருக்குமே கவலைப்படாத நீ கவுந்திட்டே இருக்காத ஆமா அவள் கவுந்த மாதிரி ஜோலி முடிச்சிட்டு இருக்கியே அதனால அக்கா எல்லாம் உனக்கு தரேன் காண்ணா உடனே அப்படியே மிந்தி பிச்ச கொடுத்தா வச்சி கேக்கா நீ இது என்ன தெரியுமா மஞ்ச காபி அத்தால கொண்டு போட்டு கொடு அவருக்கு தண்ணியா நான் தெளி வைக்கறேனா உடனே எட்டு பேரு கொடுத்த அந்த மஞ்ச காப்ப கொண்டு போய் நரகூர் தண்ணில போட்டு கொடுத்தா பகவானுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்தா நல்ல தண்ணியா தெளிஞ்சி இருக்கறாரு ஆமா உடனே அட்டகாளி எட்டு பேர்களும் ஆண்டவனானே பகவானுக்கு ஓட்டமுத்த எப்படி இருக்கறால் தெரியுமா அட்டகாளி எட்டு பேர்களும் அந்த ஆண்டவன் பகவானுக்கு முத்தைகளை இறக்க வேண்டும் என்று வேப்பங்குல கையில் எடுத்து அந்த விமலன் பகவானுக்கு எப்படி முத்தை இறக்கறால் தெரியுமா ஆண்டவனார் பகவானுக்கு உச்சியில ஓட்டமுத்து மகளி இறக்குவாளோ உச்சியில ஓட்டமுத்து ஈஸ்வரிய இறக்குவாளோ
சந்தன மார்க்கி பேட்டி கும்மி அடிப்பமடே மார்க்கி அட்டிலனவே பாருங்கடே ஓடே 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 ஹalleluya கும்மி hallelujah ஏ குதிர வரத பாருங்கடி அது கொதித்த வரத பாருங்கடி அது கொதித்த வரத பாருங்கடி இந்த தடமல சந்தன மார்க்கி கொண்டல மேல்வது பாருங்கடே ரை 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 வாராளே வாராளே
சடமாரி உதுமாரியாய் எங்களுக்கு நாட்சி இந்த குருவங்கோட்டை டவுளி வாண்டு வரக்கூடிய குருவன் கோட்டை டவுளி வாண்டு வரக்கூடிய ஆறுமுக நாடார் வகையாரை சார்ந்த இந்த நாடார் சமுதாயத்திலே வந்து இந்த அம்மை கொள்வரிக்கின்றாய் இதுவரைக்கும் இந்த வில்லிசை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டே இப்பொழுது ஒரு பக்தி பாடல் பாட போகிறோம் தமிழ் இசை பாடுகின்றே வானம் பாடி என் தலைவல் முருகனை தினம் தேடி தமிழ் இசை பாடுகின்றே வானம் பாடி என் தலைவல் முருகனை தினம் தேடி அமைதியாகி நீதானே தமிழ் பாட்டி அமைதியாகி நீதானே தமிழ் பாட்டி அந்த ஆறுமுகம் மயங்கும் அதை கேட்டு அந்த ஆறுமுகம் மயங்கும் அதை கேட்டு சேர் தமிழ் இசை பாடுகின்றே வானம் பாடி என் தலைவல் முருகனை தின தேடி திருப்புகழ் மணக்கும் தமிழ் இசையே திருவாசகம் தண்ணில் தமிழ் இசையே திருப்புகழ் மணக்கும் தமிழ் இசையே திருவாசகம் தண்ணில் தமிழ் இசையே திரு அருள் பாவெல்லாம் தமிழ் இசையே திரு அருள் பாவெல்லாம் தமிழ் இசையே தமிழ் தெய்வத்தை வசமாக்கும் தமிழ் இசையே தமிழ் தெய்வத்தை வசமாக்கும் தமிழ் இசையே தமிழ் இசை பாண்டியன்றே வானம் பாடி என் தலைவல் முருகனை தினம் தேடி பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பொங்கு புனநிலே எதிர்த்து வந்த இசை ஊட்டுகின்றே இன்ப இசை என்றும் பரவசம் ஊ